வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சூரி கதாநாயகனாக மிளிர்ந்த விடுதலை படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கரடுமுரடான மலைப்பாதையில் காவல்துறையினரின் பனிப்பயணம் பழங்குடியினரின் வாழ்க்கை பயணத்தை அப்படியே கண்முன் நிறுத்தியிருப்பார் வெற்றிமாறன் இது வெறும் காட்சி அல்ல அணுதினமும் கண்கூடாக காண கிடைக்கும் காட்சிதான் என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும் வசதி வாய்ப்புகளோடு நகரங்களிலும் வசதி மிகுந்த ஊர்களிலும் வாழும் மக்களுக்கு செய்தித்தாள்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாகவும் காண கிடைக்கும் ஒரு காட்சி விருந்து ஆனால் அந்த காட்சிதான் வாழ்நாள் முழுவதும் அந்த பழங்குடி மக்களின் வழியோடு கூடிய வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட மலை கிராமங்கள் அங்குன்றும் இங்குன்றுமாக தமிழகத்தில் மலை சார்ந்த மாவட்டங்களில் இருக்கத்தான் செய்கின்றன அப்படி ஒரு கிராமம்தான் மைனா படத்தில் வருவது போன்ற ஒரு கிராமத்தின் இன்றளவும் நீடிக்கும் நிலை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பென்னந்தூர் ஊராட்சி ஒன்றியும் கீழூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமமான போதமலையில் கீழூர் மேலூர் மற்றும் கெடமலை ஆகிய கிராமங்கள் அமைந்துள்ளன கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு மீட்டர் உயரம் கொண்ட இந்த போதமலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒத்தையடி பாதையில்தான் பயணிக்க வேண்டும் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகளாகியும் இந்த மலை கிராமங்களுக்கு இதுவரை சாலை வசதி கிடையாது செய்து கொடுக்கப்படவும் இல்லை இவர்களது வாக்குகள் முக்கியம் ஆனால் இவர்களது வாழ்க்கை யாருக்கும் முக்கியமில்லை இதுதான் இங்குள்ள மக்களின் நிலை தற்போது மக்களவை தேர்தல் தேர்தலை முன்னிட்டு இந்த மலை கிராமத்தில் கீழூர் மற்றும் கடமலை ஆகிய இடங்களில் தலா ஒன்று வீதம் அங்குள்ள நடுநிலைப் பள்ளிகளில் இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன கீழூர் வாக்குச்சாவடியில் எண்ணூற்று நாற்பத்தைந்து வாக்காளர்கள் கடமலை வாக்குச்சாவடியில் இருநூற்று தொன்னூற்று ஏழு வாக்காளர்கள் என மொத்தம் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் பெற்றது என்று தேர்தல் ஆணையமும் மாறி 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 பிரசாரம் மாறி பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் நாற்பத்தி வாக்காளர்கள் உள்ள இந்த மலை கிராமங்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஒரு வேட்பாளர் தோற்பதற்கும் ஜெயிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்றால் இந்த ஆயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை யாரும் உணர்ந்திருப்பதாக தெரியவில்லை என்பதுதான் உண்மை ராசிபுரம் வட்டாட்சி அலுவலகத்தில் இருந்து இன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மை எழுதுபொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் போதமலையின் அடிவாரமான வடுகம் பகுதியில் இருந்து தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள மண்டல தேர்தல் அலுவலர் உதவி அலுவலர் வருவாய் உதவியாளர்கள் ஆகியோர் தலை சுமையாக காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு எந்திரங்களை சுமார் எட்டு கிலோமீட்டர் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு காட்டுமல்லி பூத்திற்கு யாரும் அதை பார்க்கலையே என்று நுணுத்தவாறு ஒத்தையடி பாதையில் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு அனைத்து தேர்தல்களின் போது வாக்கு பெட்டி வாக்கு சீட்டு நடைமுறை இருந்தபோது இந்த கிராமங்களுக்கு தேர்தல் பொருட்கள் கழுதை மேல் வைத்து எடுத்து செல்லப்பட்டன இப்போது கழுதைகளுக்கும் டிமாண்ட் ஆகிவிட்டதால் அதற்கு மேல் சொல்ல விருப்பமில்லை என்ற கதையாகிவிட்டது அரசு அலுவலர்களின் நிலைமை இதுவரை சாலை வசதி இல்லாத போதமலைக்கு நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் இனிவரும் தேர்தல் காலங்களில் வாகனங்களில் தேர்தல் பொருட்கள் எடுத்து செல்ல முடியும் என்கின்றது அரசு தரப்பு பார்க்கலாம் விரைவில் வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க